ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. சித்தி சிவா ஜோதிடத்தில் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் வீடும் மரமும் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு. உங்கள் அனைவரது நல்லாசியுடன், நல்லாதரவுடன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நல்லாதரவுடன் எஸ் தங்கவேல் கவுண்டர் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வீடு மரம், அப்போ வந்து வீட்டை சுற்றி மரங்கள் நடுவது உடல் நலத்தை வளர்க்கும் என்பது யாவருக்கும் தெரியும். ஆனால் எந்த ஜாதியான மரம் இருக்க வேண்டும், எவை கூடாது என்பதை அறிந்து அதற்கேற்ப வளர்க்க வேண்டும் கட்டளை இடவில்லை. அதாவது வந்து ஜோதிட விதியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நான் பகிர்கிறேன். அதாவது வந்து உங்கள் வீட்டின் மனைக்கு கிழக்கில் அரச மரம் இருந்தால் அடிக்கடி பயம் வந்துக்கிட்டே இருக்கும். தெற்கில் ஆலமரம் இருந்தால் அவமானமும், மேற்கில் ஆலமரம் இருந்தால் அரசாங்கத்தால் துன்பமும், வடக்கில் அத்திமரம் இருந்தால் கண் நோயும் உண்டாகும். மனைக்கு கிழக்கில், அதாவது வந்து வீட்டுக்கு கிழக்கே ஆலமரம், தெற்கில் அத்திமரம், மேற்கில் அரசமரம், வடக்கில் ஆலமரமும் இருக்கலாம். காலையில் சூரியன் உதயமான பிறகு 3 மணி நேரம் கழித்து சொல்லக்கூடிய மரத்தின் நிழல் வீட்டில் பரவும்படி இருக்கக்கூடாது. பால் உள்ள மரம் அப்படின்னா ஆலமரம், அரசு மரம், சிவப்பு மலர்கள் பூக்கும் மரம், முள் நிறைந்த மரம், இளவ மரம், அத்தி மரம் முதலியவை தென்கிழக்கு திசையிருந்தால் மரணம் விளைவிக்கும். தென்கிழக்கு திசையில் வந்து இந்த மரம் இருக்கக்கூடாது. அதே மரம் வந்து புன்னை மரம், வேம்பு மரம், மாதுளை மரம், அசோக மரம், சிறுநாகப்பூ, சந்தன மரம், வசம்பு, விஷ்ணுகரந்தை, வாழை, தென்னை, மா, நாரத்தை, வில்வம் முதலிய மரங்களை வீட்டின் ஆவரணத்தில் வளர்க்கலாம். பலாமரம் எந்த திசையில் இருந்தாலும் நன்மையே, ஆனால் வீட்டிற்கு தெற்கே எந்த மரமும் இருக்கக்கூடாது. புளிய மரம், வில்வ மரம், பனை மரம், வேம்பு மரம் முதலியவை வீட்டு ஆவரணத்தில் இருந்தால் இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு உடல் சோர்வு மிகும். எலுமிச்சை, நாவல் மரங்கள் இருந்தால் புகழ் மங்கும். நொச்சி, பேரிச்சை, இலந்தை மரங்கள் இருந்தால் உங்களுடைய புகழ் மங்கும். பாக்கு, முந்திரி, ஊமத்தை, மாமரம் எனும் மரங்கள் இருந்தால் சுகம் வந்து குறையும். அரசு, கல்லாலை, அகத்தி, மருது போன்ற மரங்கள் இருந்தால் துக்கத்தை விளைவிக்கும். வீட்டின் முன்புறத்தில் மாதுளை, முருங்கை, நிலாவரை என்பவை இருந்தால், அதாவது வந்து அந்த வீட்டுக்காரருடைய மனைவிக்கு வந்து தீராத நோய் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ சொல்ல வேண்டியது வந்து ஜோதிடருடைய கடமை. வீட்டிற்கு வடக்கிலே விலாமரம், கிழக்கில் வந்து ஆலமரம், தெற்கில் வந்து அத்திமரம், மேற்கில் வந்து அரசமரம் இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து நன்மை பெருகும், பணம் வருமானம் அதிகரிக்கும். அப்புறம் வீட்டை வந்து நான் இவ்வளவு போட்டு செலவு பண்ணி கட்டி போட்டேன், எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? பால் உள்ள மரம், அதாவது அந்த மரத்தினுடைய உயரத்தை போல 4 மடங்கு அளவுடன் பரப்புள்ள நிலம் வரையும், அரச மரம் தன் உயரத்திற்கு 5 மடங்கு அளவு பரப்பு சுற்றிலும், நெல்லி மரம் தன் உயரத்திற்கு 6 மடங்கு பரப்புள்ள நிலம் வரையும் தோஷம் விளைவிக்கும். இதையும் பார்த்து பண்ணிக்குங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு.
ஒரு வீட்டை வந்து ரெண்டாக பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி பங்கிட்டு கொண்டால் கிழக்கு அல்லது வடக்கில் உள்ளவர்கள் மிக உயர்ந்த நிலை பெறுவர், தெற்கிலோ மேற்கிலோ இருப்பவர்கள் தாழ்ந்து போவார்கள். இது வந்து பங்காளிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு வீட்டை மூன்று பாகங்களாகவோ நான்கு பாகங்களாகவோ பங்கிடுதல் கூடாது. மூன்றாக பங்கிட்டால் ஒரு பகுதியில் நேரும், ஓர் இல்லத்தை நான்காக பங்கிட்டால் ஒரு பாகத்தில் இருப்பவர் மட்டும் சிறப்பு பெறுவர், மற்றவர்கள் பல கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுவர். அண்ணன் தம்பிகள் ஒரே ஆவணத்தில் தனித்தனியாக வீடு அமைத்துக் கொள்ளலாம். அண்ணன் தம்பிகள் நேர் எதிரெதிராக வீடுகள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு அமைத்துக் கொண்டால் ஒருவர் மக்கட்பேரின்மையோ மக்களை இழப்பதாலோ துன்பப்பட நேரும். அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கொருவர் தென்கிழக்கு தென்மேற்கு பகுதியில் வீடுகள் அமைத்துக் கொண்டால் சிறப்பாக வாழ்வார்கள். தென்மேற்கு வடகிழக்கு பகுதியில் வீடு கட்டி கொண்டால் பல துன்பங்கள் விளையும். அண்ணன் தம்பிகள் வீட்டை பங்கிட்டுக் கொள்வதானால் பெரியவர் மேற்கிலோ வடக்கிலோ இருக்க வேண்டும் என்பதும், சிறியவர் கிழக்கிலோ வடக்கிலே இருக்க வேண்டும் என்பதும் வழக்கமாக இருக்கிறது. வேறு வழியின்றி பங்கிட்டுக் கொள்ள வேண்டி வந்தபோது தாழ்ந்த பகுதியில் குடிய ஒருவர் தென்மேற்கில் வலிமையுள்ள ஒரு அறையை கட்டி கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு பகுதியை வாடகை கொடுத்து வேண்டி நேர்ந்தபோது வீட்டுக்காரர் உயர்ந்த பகுதியில், அதாவது கிழக்கு வடக்கு பகுதியில் வசித்து ஏனைய பகுதிகளை வாடகைக்கு விடுவது நலம். ஆகவே இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். மேலும் இன்னும் நிறைய வீடியோக்கள் தொடரும். ஆகவே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.